ஜென்ரலாகவே நம்ம ஊரில் யாராவது திடீர்னு பணக்காராயிட்டா, ஏதாவது லாட்ரி விழுந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. டெஃபினட்டாக லாட்ரியில் நிறைய பணம் வின் பண்ணிட்டா அவங்களோட வாழ்க்கையை மாறும். இப்படி தான் ஃப்ளோரிடாவில் அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து 30 மில்லியன் டாலர் வந்து லாட்ரியில் வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையை மாறி போயிடுச்சு. ஃபார்ச்சுனேட்டா இல்லை அன்ஃபார்ச்சுனேட்டா, இந்த 30 மில்லியன் டாலரை வின் பண்ணதுக்கப்புறம் அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரூ கிரைம் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாட்ரியில் மணி வின் பண்ணி திடீர்னு பெரிய பணக்காரனாயிடணும் அப்படிங்கிறதா ஒவ்வொரு அமெரிக்கன்ஸோட கனவாகவும் இருந்துச்சு. அப்படி தான் அப்ரஹாம் ஷேக்ஸ்பியரும் கனவு கண்டுட்டு நிறைய லாட்ரி டிக்கெட்டை வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2006 அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சது. கிட்டத்தட்ட 30 மில்லியன் டாலர் வந்து அவருக்கு லாட்ரியில் வின் பண்ணியிருக்காரு. அந்த 30 மில்லியன் டாலரில் டாக்ஸ் எல்லாம் போக கிட்டத்தட்ட 17 மில்லியன் டாலர் வந்து அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். கிட்டத்தட்ட 17 மில்லியன் டாலரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன அப்ரஹாம் ஷேக்ஸ்பியரோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படி தான் அவர் நினச்சிட்டு இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் தான் அவர் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளமே ஆரம்பிச்சது. அவரோட சொந்தக்காரங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி நிறைய பேர் பணம் கேட்டு அவரை நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லாட்ரி டிக்கெட்டை அவரோட ஃப்ரெண்டு தான் அவருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இவர் தான் காசு கொடுத்து கடையில் போய் வாங்கிட்டு சொல்லியிருக்காரு. அவர் ஃப்ரெண்டு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போது அவரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் உனக்கு லாட்ரி டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டேன், நீ அதில் வின் பண்ண, அதனால் எனக்கு அதுலேருந்து 1 மில்லியன் டாலர் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இவர் தர முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் அவர் என்ன மாதிரி கேஸ் போடுறாரு அப்படின்னா, என்னோட பர்ஸில் நான் வச்சிருந்த லாட்ரி டிக்கெட்டை என்னோட ஃப்ரெண்டு அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் திருடிட்டாரு, அதில் தான் அவர் 30 மில்லியன் டாலர் வின் பண்ணியிருக்காரு, அதனால் அந்த பணம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு கேஸ் போகிறாரு. பட் இந்த கேஸு பொய்யான கேஸ் அப்படின்னு ஜூரி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதனால் இந்த கேஸ்னால் அப்ரஹாம் ஷேக்ஸ்பியருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அப்ரஹாம் ஷேக்ஸ்பியருக்கு அந்த ஃப்ரெண்ட் சைட் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனால் கூட அவங்க சொந்தக்காரங்க அவரை ரொம்பவே பணம் கேட்டு எல்லாருமே நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ஒரு ஸ்டேஜில் பயங்கரமாக வெறுத்து போன அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் டாலருக்கு தனியாக ஒரு வீடு வாங்கிட்டு அவங்க சொந்தக்காரங்களும் சரி ஃபேமிலி மெம்பர் யார்ட்டையும் சொல்லாமல் போய் தனியாக செட்டில் ஆகிட்டாரு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோட நச்சரிப்பும் தாங்காமல் தனியாக ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த டயத்தில் டி மூர் அப்படிங்கிற ஒரு உமன் வந்து அவரை அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்க ஷேக்ஸ்பியர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து நான் காசு பணம் எதுவுமே எதிர்பார்க்கல, நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர், உங்கள்கிட்ட இருக்க அந்த 17 மில்லியன் டாலரை எப்படி கிளவராக இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி நிறையா ரிட்டர்ன் கொண்டு வருது, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே திடீர்னு இவ்வளோ பணம் வந்து அதனால் அதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த அப்ரஹாம் ஷேக்ஸ்பியருக்கு வந்து இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒருத்தரோட ஹெல்ப் அவருக்கு தேவைப்படும் நினச்சிட்டு அந்த டி மூர் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் டி மூர் சொன்ன மாதிரி அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் எல்எல்சி அப்படின்னு ஒரு பிரைவேட் கம்பெனி ஆரம்பித்து அவர்கிட்ட இருக்கிற எல்லா ஃபண்டையும் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன தான் இவ்வளோ பெரிய காசு திடீர்னு வந்தால் கூட ரொம்ப ஆடம்பரமாக அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் எந்த மணியுமே செலவு பண்ணல, அவருக்குன்னு ஒரு வீடு வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வாங்கின ஆடம்பர பொருள் அப்படின்னா ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கியிருக்காரு. இந்த மூர் அப்படிங்கிற ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற பிரைவேட் கம்பெனியில் இருக்கிற பணத்தோட ஃபுல் கண்ட்ரோலும் அவங்ககிட்ட தான் இருந்திருக்கு. அப்ரஹாம் ஷேக்ஸ்பியரோட நாலேஜ் இல்லாம அந்த எல்எல்சி கம்பெனிலிருந்து நிறைய ஃபண்டை எடுத்து அவங்க அவங்களுக்காக செலவழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பார்ட்டிக்கு செலவழிக்கிறாங்க. அது போக அந்த கம்பெனியோட ஃபண்ட்லேருந்து எடுத்து அவங்க சொந்தமாக கார் கூட வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் எல்எல்சிங்கிற கம்பெனியிலேருந்து ரொம்ப ஊதாரித்தனமாக எடுத்து காசை அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் அவங்க சொந்த செலவுக்கு செலவழிக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த டயத்தில் இந்த கம்பெனியோட ஓனர் அதாவது அந்த லாட்ரி வின்னர் அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் வந்து திடீர்னு காணாமல் போயிறாரு. யாருக்கும் எந்த ட்ரேஸும் இல்லை, எங்கே போனார், என்ன ஆனார் அப்படின்னு தெரியல. அப்ரஹாம் ஷேக்ஸ்பியரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் மூர்ட்டை கேட்குறாங்க, எங்கே அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் தான் அவரை காசு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால அவர் யார்கிட்டையும் சொல்லாமல் எங்கேயோ போயிட்டாரு, அவர் எங்கே போனார் அப்படின்னு எனக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் மூர் சொல்கிற வார்த்தைகளில் அவங்க ஃபேமிலி மெம்பருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி எந்த நம்பிக்கையும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் அப்ரஹாம் ஷேக்ஸ்பியரோட ஃபோன்லேருந்து அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு சில மெசேஜ் வருது. இந்த மாதிரி நான் வெளியூரில் போய் செட்டில் ஆகிட்டேன், என்ன தேடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில மெசேஜஸ் வருது. அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி அவங்க ஃபேமிலி மெம்பர் சில க்வெஸ்சன் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு எந்த பதிலுமே இல்லை. இது வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப சஸ்பீஷியஸாக இருந்ததுனால இந்த அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் சரி ஃப்ரெண்ட்ஸ்டையும் சரி அது போக அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் மூர்கிட்டையும் சரி விசாரித்து பார்த்ததில்லை. அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் எங்கே போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. பட் எல்லாத்துக்கும் இருக்கிற
இருக்கிற ஒரே சஸ்பெக்ட் யாருன்னா இந்த மூர் அவங்க தான் இந்த அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால் போலீஸ் கிட்ட ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி தயவு செய்து அந்த மூரோட வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்க, டெஃபினட்டாக ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட் ஆர்டரோட மூரோட வீட்டை போலீஸ் வந்து தரவாக செக் பண்ணுறாங்க. அவங்க வீட்டு பேக்யார்டில் அதாவது பின்னாடி இருக்க தோட்டத்தில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ரீசெண்டாக குழி தோண்டி புதைச்ச மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல மோப்பநாயை வச்சு செக் பண்ணும்போது ஏதோ சஸ்பிசியஸாக பட்டது. அதனால் அந்த இடத்த தோண்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9 அடி ஆழத்தில் அப்ரஹாம் ஷேக்ஸ்பியரோட டெட் பாடியை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ரஹாம் ஷேக்ஸ்பியரோட டெட் பாடி உங்கள் வீட்டு பேக்யார்டில் எப்படி வந்துச்சு அப்படின்னு மூர்கிட்ட போலீஸ் கேட்குறாங்க. மூர் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கும் அப்ரஹாம் ஷேக்ஸ்பியருக்கும் வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூ இருந்து நிறையா இருந்தது, எங்கள் ரெண்டு பேத்துக்கும் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதில் ஒரு நாள் எங்கள் ரெண்டு பேத்துக்குலையும் ஹீட்டட் ஆர்குமெண்ட் போயிடுச்சு. அப்போது அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் வந்து என்ன கொலை பண்ண வந்தார், நான் என்ன தற்காத்துக்கிறதுக்காக அவரை நான் கொலை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மூர் சொன்ன இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து போலீஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் காணாமல் போனதுலேருந்து இந்த மூர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாங்க. அதில் போலீஸுக்கு சில ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த மூர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேரை அப்ரோச் பண்ணி அப்ரஹாம் ஷேக்ஸ்பியரை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு நீங்கள் வாலண்டியராக போய் போலீஸில் சரண்டர் ஆகுங்க, உங்கள் ஃபேமிலிக்கு நான் $2,00,000 தர்றேன் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. நிறைய பேருக்கு என்னதான் பண தேவை இருந்தால் கூட யாருமே ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இல்லை. அதனால் யாருமே இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இந்த மூர் ஸ்டார்ட் பண்ண அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் எல்எல்சி அப்படிங்கிற கம்பெனியில் இருக்க ஃபண்டெல்லாம் செக் பண்ணி பார்த்தப்போ அந்த ஃபண்டு எல்லாத்தையுமே வந்து மூர் வித்ட்ரா பண்ணி அவங்க பர்சனலாக இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறையா மணி அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டதாகவும் தெரியுது. அப்ரஹாம் ஷேக்ஸ்பியரோட டெட் பாடியை மூரோட வீட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் எல்எல்சி அப்படிங்கிற கம்பெனியில் இருக்கிற எல்லா ஃபண்டையுமே வந்து மூர் வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட மோட்டிவ். ஸோ பணம் மட்டும்தான் அவங்களோட மோட்டிவ். அதனால தான் அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் அவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸை வச்சுட்டு போலீஸ் மூரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மூரோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு ட்ரையல் போகுது. கிட்டத்தட்ட 1st degree மர்டர் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிரைம் ஸ்டோரியிலேருந்து என்னோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, லாட்டரி மட்டுமல்ல நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணி நியாயமாக சம்பாரித்து அதிகமாக காசு வச்சுருந்தா கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். வெளியில் யாருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ மணி வச்சுருக்கீங்க, எவ்வளோ வெல்த்தியாக இருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா சொந்தக்காரங்கள்லேருந்தும் சரி, ஃப்ரெண்ட் சைடுலேருந்தும் சரி, ஈவன் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி கிரிமினல்ஸ்லேருந்தும் சரி, டெஃபினட்டாக உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ டெஃபினட்டாக கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை நம்ம வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.